பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுவித்ததை எதிர்த்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததுதான் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். பில்கிஸ் பானு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அவர் விடுவித்தது செல்லாது என்று முறையீடு செய்யப்பட்ட அந்த மனு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய குற்றவாளிகளுக்கான அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் தற்போது அனுமதித்திருக்கிறது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் என்று பாராமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 வயது குழந்தை உட்பட 14 பேரை துடிக்க துடிக்க கொலை செய்த குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை அனுபவித்து வந்த நிலையில் அவர்களை சிறையில் இருந்து முன்கூட்டியே விடுவிக்க குஜராத் மாநில அரசின் முடிவு உச்சநீதிமன்றத்தால் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் அனைவரும் மீண்டும் சிறைக்கு செல்வது உறுதியாகிறது. சிறையிலிருந்து வெளியே வந்த இவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதாவது பில்கிஸ் பானு வழக்கில் தண்டனை குறைப்பு செய்வதற்கு குஜராத் மாநில அரசிற்கு தகுதி இல்லை என்று, பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகளை விடுதலை செய்வது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றவாளிகளை அந்த விடுதலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் குற்றவாளிகள் சிறை செல்லக்கூடிய நிலையில் தற்போது அந்த நீதிபதிகளுடைய கருத்து இருக்கிறது. தனக்கு நீதி வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்த பில்கிஸ் பானுக்கு தற்போது நீதி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பில்கிஸ் பானு வழக்கில் தீர்ப்பு தொடர்ந்து வாசிக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளிகளை விடுவிக்க குஜராத் அரசினுடைய முடிவிற்கு எதிராக பில்கிஸ் பானுடைய அந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் குற்றம் நடந்தது ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட வழக்கு நடத்தப்பட்டது வேறொரு மாநிலம், குறிப்பாக மகாராஷ்டிரா என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குற்றவாளிகளுடைய தண்டனை காலத்துக்கு முன்னரே விடுவிக்கும் முன்னர் அந்த வழக்கு மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட அரசிடம் கருத்து கேட்க வேண்டும். பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விவகாரத்தில் நிவாரணங்களை வழங்க குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமை என்பது மிகவும் முக்கியம். குறிப்பாக பெண்களுடைய மரியாதை அதைவிட முக்கியம். பெண்கள் மரியாதைக்குரியவர்கள் என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் PV நாகரத்னா தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பில்கிஸ் பானுனுடைய அந்த குஜராத் கலவரத்தின் போது அகமதாபாத் அருகே இருக்கக்கூடிய அந்த ரந்திக்பூர் கிராமத்தில் 5 மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு ஒரு கும்பலால் கூட்டு பாலியல் அந்த வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 3 வயது மகன் அவளும் கொடூரமாக அந்த சம்பவத்தில் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். இது பில்கிஸ் பானு அவருடைய பல்வேறு துயரங்களுக்கு இது ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. எனவே அவருடைய அந்த குற்றவாளிகள் அனைவரும் இந்த தண்டனைக்கு உரியவர்கள் என்று தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 குற்றவாளிகள் மன்னிப்பு கோரிய மனுவை குஜராத் அரசு 11 குற்றவாளிகளையும் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 குற்றவாளிகள் பொது மன்னிப்பு மனு மீதான நடவடிக்கை எடுத்தது. 11 குற்றவாளிகளையும் குஜராத் அரசு விடுதலை செய்தது. குற்றவாளிகள் அனைவரும் கோத்ரா துணை மாவட்ட சிறை தண்டனை அனுபவித்து வந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் அது குஜராத் அரசு அவர்களுக்கு அநீதி ஏற்பதற்காக இதுபோன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 2002 குஜராத்தில் நடந்த கலவரத்தின் போது பில்கிஸ் பானுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 16 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குற்றவாளிகள் 17 பேரை அந்த குஜராத் அரசு விடுதலை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பில்கிஸ் பானு அதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவின் மீதான அந்த அமர்வு நீதிபதி PV நாகரத்னா, அந்த உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வில் தற்போது இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த 11 பேரும் மீண்டும் சிறைக்கு செல்வதை உறுதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் நியாயமானவர்கள், அவருக்கு அநீதி இயக்கக்கூடாது என்பதை நீதிபதிகள் உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.